அனைவருக்கும் வணக்கம். நான் தர்ஷா. நாங்க வந்துட்டு எங்க நிக்கிறோம்னு பார்த்தா எங்கட வீட்டா ஒரு குக்கிங் வீடியோல தான் நிக்கிறோம். என்ன செய்யப்படுறீங்க இன்னைக்கு? நான் இன்றைக்கு என்ன செய்யப்படுறேன்னு சொன்னா புளிக்கஞ்சி. புளிக்கஞ்சியோ? மாமாவுக்கு தடிமேல் அதோட காய்ச்சலும் லைட்டா இருந்ததா அப்ப சொன்னா புளிக்கஞ்சி செய்த நல்லா இருக்கும். நீங்களும் வீடியோ எடுத்ததா போடும், எனக்கும் நல்லா இருக்கும். காய்ச்சி தந்தா குடிக்கிறதுக்கு சொல்லி எங்களுக்குமே வாய் அப்படித்தான் இருக்குது. ஒரு சப்பன் இருக்குது வாய் இல்லாம ஒரு என்ன அப்படி இருக்குது. அப்ப நாங்க எங்களுக்கு புளிக்கஞ்சி விருப்பமா இருந்ததை நாங்க அதைத்தான் செய்ய போறோம். அதை செய்யறதான் உங்களோட பயந்து கொண்டு அப்படி செய்யறன்றதை காட்டி செய்வோம்னு சொல்லி நான் வந்து நிற்கிறேன். புளிக்கஞ்சி எல்லாரும் தடிமலான அப்புறம் எல்லாரும் பிடிச்சிங்கன்னு சொன்னா பாக்கி நல்லா இருக்கும். காய்ச்சல் தடிமலுக்கு கூட நல்லா இருக்கும். ஓகே, நாங்கள் இப்ப இந்த புளிக்கஞ்சியை செய்யற முறையைத்தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னும் எங்களோட சேனலுக்கு புதுசா வரணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கும். வாங்க, நாங்கள் இனி அதுக்கு தேவையான புளிக்கஞ்சிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நாங்கள் மிளகறி போட்டு செய்யறபடியா பயிற்றங்கா, பிலா கொட்டை, மரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய், கொஞ்சம் முருங்கையில எடுத்து வச்சுக்கலாம். முருங்கையிலையும் கட்டாயமா போடணும். மற்றது உப்பு, மஞ்சத்தூள், இங்க பார்த்தோம்னு சொன்னா சின்ன வெங்காயம், உள்ளி, சின்ன சீரகம், மிளகு, செத்தல். செத்தல் எங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம். இதுங்களை காணா ரெண்டு இன்னும் ரெண்டு மூணு எடுப்போம். என்ன செய்யுங்க தம்பியர்கள் அவையில் பெருசா கூடி சாப்பிடுவீனா மாமாவுக்கு தானே செய்யறது. அவர் கொஞ்சம் வடிவா செய்து கொடுத்தா தானே அவருக்கு தடிமல் மாறும். என்ன சொல்லுங்க? மற்றது புளி, புளி ஒரு உருண்டை எடுத்து கரை கரையிறதுக்கு தண்ணி விட்டு வச்சிருக்கிறேன், ஊற விட்டு வச்சிருக்கிறேன். மற்றது தீட்டல் அரிசியில தான் நாங்க காய்ச்சப்படுறோம். குத்தரிசிலையும் காய்ச்சலாம். நாங்க இந்த ஈக்கு தீட்டல் தான் எடுத்திருக்கிறோம். பொங்கல் காய்ச்சல தீட்டல் இல்ல, மற்ற சோறு காய்ச்சல தீட்டல் எடுத்திருக்கிறோம். மற்றது வேற என்ன எடுத்து வச்சிருக்கோம். நாங்க இப்ப இதெல்லாம் சேர்த்தா செய்ய போறோம். இதோட கால் போட்டு செய்யறது மச்ச நேரம் செய்யலாம். இப்ப வள்ளிக்கிழமையும் நாங்க இப்ப இந்த மரக்கறி எல்லாம் போட்டு சட்டப்படியான ஒரு புளிக்கஞ்சி தான் செய்து சாப்பிட போறோம். அந்த புளிக்கஞ்சிய என்ன மாதிரி செய்யறோம் சொல்லி வாங்க பாப்போம். இப்ப நாங்க அதுக்குள்ள தண்ணி உள வச்சுதான் அரிசி போடணும். இப்ப நாங்க தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். புளிய தூக்கி வச்சு அடுப்ப போட்டு மூடி விடுவோம். தண்ணி கொதிச்ச அப்புறம் தான் நாங்க இந்த அரிசியை கழுவி போட வேணும். தண்ணி கொதிக்கட்டும் பார்ப்போம். மற்றது நாங்கள் இப்ப இதோட செத்தலையும் மிளகையும் இந்த சின்ன சீரகத்தையும் மிக்சியில அடிக்க போறோம். சரியா வடிவா போட்டு வடிவா எல்லாத்தையும் அடிச்செடுக்க போறோம். அதோட கூட செத்தல் சேர்த்து நாங்க அடிக்க போறோம். அடிச்ச அப்புறம் தான் பேந்து இதில் அடிச்சு ஃபுல்லா அடிச்சு பருவத்துக்கு வர நாங்க இந்த இது ரெண்டையும் சேர்த்து அதோட அடிப்போம். ஏன்னா இதில் அடிச்சு எடுத்த அப்புறம் உலையும் கொதிக்கட்டும். நாங்க இனி எப்படி செய்யறோம்னு பாப்போம். கட்டமா அது மூண்டையும் அரைப்போம். பேந்து அரைச்ச அப்புறம் அதோட சேர்த்து உள்ளியையும் அடிச்செடுக்க போறோம். சரியோ? அரைச்செடுக்க போறோம். சரி, எல்லாம் எடுத்த அப்புறம் உலையும் கொதிக்கட்டும் பாப்போம். சரி சரி, சட்டப்படியா இருக்கும். சரி, நாங்கள் இப்ப மிக்சியில அடிச்செடுத்தாச்சு. எல்லாம் அடிச்செடுத்துடும். நல்ல வாசம் இருக்கு தெரியுமா? இதுல அடிக்கிறேன் இல்ல வாசமே இருந்துச்சு. சரி, இப்ப என்ன உள்ள கொதிச்சுட்டேன் அரிசி ரெண்டு நல்லா கழுவி எடுத்துட்டோம். நீட்டா கழுவி வச்சிருக்கிறோம். நல்லா ரொம்ப தண்ணி வச்சாதான் அரிசியும் அவிஞ்சி வரும். இந்த மிளகறியும் போட போகணும். அரவியல்ல வேற அரிசி அரவரியல வேற போடணும். மிளகறி எல்லாம் போடணும். இப்ப நாங்க அரிசியும் போட்டு அதுக்கு வேணும் இல்ல பால் விடுறது பால் விடாசா போடும். பால் சரி அரிசி போட்டாச்சு. ரைட், அரிசி போட்டு அடுத்து என்ன உப்பு போடணும். நாங்கள் எல்லாத்துக்கும் தேவையான உப்பு புளி சுள்ள நினைக்கணும். கஞ்சிக்கு கஞ்சிக்கு தேவையான இந்த அளவு உப்பை சேர்த்து கொள்ளலாம். சரியா? ஒருக்கா கரண்டி விட்டு காய விட்டுட்டு நாங்கள் மூடி விடுவோம். அரிசி அரைப்பருவத்தில் வர நாங்கள் சேர்ந்து மரக்கறி எல்லாம் போடுவோம். மூடி விடுவோம். அரிசி அவிஞ்சு அரைப்பருவத்தில் அரட்டும். சரி சரி, நாங்கள் வடிவா
அவிய விட்டு அரிசி வடிவாங்க வந்துட்டு அரை அவியில வந்துட்டு மிளகறி போட போறீங்களா? மழையும் வெயிலும் விளையாட்டு காட்டு மிளகுலாம் கழுவிட்டேன் சில இருக்கு மற்றது பூசணிக்க நல்லா இருக்கு மூடி போட்டு என்ன முருகமலை எவ்வளவு போறீங்க? புளிக்காஞ்சி ஏன பட்டாரி மொக்கு இது என்ன செத்தல் இதே போதும் தூள் போடுறது இல்லைன்னு வர பேர் இருக்கு புள்ளி சின்ன வெங்காயம் செத்தல் மற்றது மிளகு வேற என்ன வேற என்ன போட்டுங்க சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க போடுவோம் பாப்பு சரி போட்டாச்சு என்ன நல்ல வாசமா இருக்கு தெரியுமா உண்மையாவே வேற லெவல்ல இருக்கும் போட குடிக்கும் சரி அடுத்து என்ன புளிய காய்ச்சி முடிதான் அவிய புளிய கொட்டையெல்லாம் எடுத்து புளி கொட்டையெல்லாம் எடுத்துட்டு புளிய குறும்ப எடுத்து வச்சுட்டு அப்படி விடச்சேரி நீங்க புளியும் புளி தெரிஞ்சு நல்லா இருக்கு
வாசம் நீங்களும் உடனே குடிக்கணும் குடிங்க. இது குடிக்க அந்த வெக்க வருமா மேம்? வேற நல்லா இருக்கும். உடனே குடிக்கல, கொஞ்சம் ஆற விட்டு தான் குடிக்கணும். ஆனா சூட்டு அடிக்கிறேன் அதனால மத்த இந்த கஞ்சி அப்பதான் இப்பதான் வீட்டுல உங்க தடி மேல காய்ச்சல் வந்தா கட்டாயமா செய்து சாப்பிடுங்க. டப்பன்னு பறந்துடும், கையோட பறந்துடும். ஆற விட்டு குடிக்கணும். சரி ஓகே, நாங்கள் எங்கட வீடியோ முடிக்க போறோம். எங்கட சேனலுக்கு மறக்காம இப்போ புதுசா பாக்குற நீங்களோ பார்த்துக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்குற நீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. இன்னும் ஒரு புதிய வீடியோல சந்திப்போம். புதிய வீடியோல சந்திப்போம். பை.